நடக்கக்கூடிய மீட்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டியா நடத்துற மாதிரி இருக்கு. எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாம இருக்குன்ற மாதிரி. ஆனா இது ஒண்ணே ரயில்வே அதிகாரிகள் மட்டும் தான் பங்கேற்கிறாங்க, போர்டுல இருந்து யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்டாப்பேஜோ இல்ல நியூ ட்ரெயின்ஸ் தொடர்பா எந்த டிசிஷன் எடுக்க முடியல. இந்த மாதிரியான கூட்டங்கள்லன்னு சொல்லி இது முன்னாடி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கையில் வச்சுருக்க புக்கு வந்து ரயில்வே துறையின் சார்பாக இந்த கூட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதில் என் பேரை போட்டிருக்காங்க. நான் வந்து 28 கேள்விகள் வந்து கோரிக்கைகள், என்னோடய தொகுதியின் கோரிக்கைகள், எனக்கு வந்து ரயில்வே துறையின் சார்பாக அத்தனை கோரிக்கைகளையும் நான் வந்து இமெயில் மூலமாக கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்பாக நான் அனுப்பி வைத்தேன். அதை அதற்குண்டான ரெஸ்பான்ஸ்னு போட்டு அது என்ன நிலைமை அப்படிங்கிறத போட்டு இன்றைக்கி ஒவ்வொரு எம்பிகளையும் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்களுக்கு விதிமுறைக்கு, இவங்களுடைய தகுதிக்கு, இவங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறான் என்பதை நான் சொல்லுவேன். இது போக ரயில்வே போர்டு இருக்குது, அது போக மினிஸ்டர் பவர்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து ப்ரப்போசல் வந்து அனுப்புவாங்க. அதுதான் கோரிக்கைகள்லாம் இங்கே நான் சொன்னோம். ஸ்டாப்பேஜ்னால் ஸ்டாப்பேஜ், இந்த ஸ்டாப்பேஜில் என்னென்ன பல எம்பிகள் வந்து கோரிக்கைகள் வைத்தார்கள். ரயில்வே ஸ்டேஷன்லாம் மாடிஃபை பண்ணணும், பல வசதிகள் செய்து தரணும் அப்படின்னு. அதை இப்போ புது மேலாளர் புதுசாக வந்திருக்காரு நம்ம இப்போ இருக்கக்கூடிய சிங், ஆரன் சிங்ஜி அவர்கள். அவர் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை மிகவும் பொறுமையாக கனிவோடு இன்றைக்கி வந்து அமைதியாக கேட்டார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து பேசணும். கண்டிப்பாக வந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நான் வந்து அரசாங்கத்தில் எடுத்துரைத்து விரைவாக செய்து தருகிறேன் என்று உறுதி அளித்திருக்கிறேன். என்னது எம்பியா வந்து என்கிட்ட தான் கேட்கணுமா? ஆமாம், இது வந்து அதிமுக, நான் வந்து தேனி பாராளுமன்ற உறுப்பினர், அதிமுக சார்பில் தான் ஜெயிச்சு நின்னேன். எந்த கட்சியில், எந்த சின்னத்தில் நின்ன, எந்த சின்னத்தில் நின்ன, ரெட்டலை சின்னத்தில் நின்று ஜெயித்த ஒரே எம்பி வந்து நான் ஒருத்தன் தான். ஆக அது வந்து மக்கள் வந்து இன்றைக்கி அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார்கள். தேனி பாராளுமன்ற தொகுதி அந்த ஒரு பெரிய அலையில் 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் இரட்டலையை வெற்றி முகத்தை காண செய்தது தேனி பாராளுமன்ற தொகுதி. இன்றைக்கி வந்து இரட்டையில் எந்த நிலைமைக்கு போய்கொண்டிருக்கின்றது என்பது பத்திரிகையாளர்களும் உங்களுக்கு நல்லா தெரியும், நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேள்வி. இல்லை என்னைய என்னைய பொறுத்த வரைக்கும், அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்களை தலைமை எந்த அளவிற்கு வந்து அதை எடுத்து, தொண்டர்கள் தலைமை எந்த அளவிற்கு வந்து அந்த கருத்துக்களை எடுத்து அதை சால்வ் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் தலைமை பண்புக்கு அழகு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பாரதிய ஜனதாவினுடைய தலைமை சரியான முடிவு எடுக்கும். இந்த பக்கம் பார்த்தா அது யார், இந்த பக்கம் யார், அவர் வந்து அவருடைய சரியான முடிவை எடுப்பார் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அந்த கோரிக்கை வச்சுருக்காரு, தொடர்ந்து நிராகரிச்சுக்காரு, இப்பயும் திருப்பி நிராகரிச்சு. உங்களோட ஸ்டாண்ட் இதில் என்னவா இருக்கு? என்னோட ஸ்டாண்டு கேட்குறீங்களா? கட்சியோட ஸ்டாண்டு எனக்கு தெரியல. வேணும் வேண்டாம்னு சொல்லி எல்லாருமே கொடுக்குறாங்க. ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றோம், அதை ஆளுநர் திருப்பி நிராகரிக்கிறார். ஒரு ஆளுநர் தொடர்ச்சியாக நிராகரிக்கிறது சரியாக இருக்குமான்னு கேட்குறேன். ஒரு மாநில அரசுடைய தீர்மானங்களை ஆளுநர் நிராகரிப்பது சரியாக இருக்குமா? இது போன்ற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டசபை என்பது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு சபை. சபையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முழு பவர் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ சட்டசபைக்குள்ளே வந்து ஒரு மசோதாவோ எதுவோ நிறைவேற்றப்பட்டால் அதை வந்து அது உண்மையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய
மக்களுக்கு பாதகம் இல்லாத அந்த சட்டமாக இருந்தால் அதை ஆளுநர்கள் அவர்கள் மக்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை என்னோட கருத்து. அதை பொறுத்திருந்து பாருங்கள். தலைமை பேசி தோல்வி யாரோட தலைமை அதாவது யாரோட தலைமைங்கிறது நான் அந்த விவாதத்துக்குள்ள நான் இந்த இடத்துல நான் போக விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல்வேறு பத்திரிகைகளினுடைய சந்திப்பில் நான் சொன்னது மாதிரி ஒற்றுமை இருந்தால் நம்ம உண்டு வாழ்வு. அதுதான் நம்ம புரட்சி தலைவர் அம்மாவும் சொல்லிவிட்டு போயிருக்காங்க. ரெண்டு தலைவர்களால் தான் இன்றைக்கி 50 ஆண்டுகளை நம்ம கட்சி வந்து இன்றைக்கி தொட்டுக்கொண்டு இன்றைக்கி வந்து இருக்குது. ஆக இந்த இரண்டு பேரும் தலைவர்கள் வகுத்து தந்த பாடம் கொள்கை இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நாளைக்கு வரக்கூடிய எதிர்கால சந்ததியினர் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளோட புரட்சி தலைவர் போட்ட அந்த விதையை இன்றைக்கி புரட்சி தலைவி இந்த ஆலமரம் அங்கே ஆலமரத்துக்கில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஆலமரமாக இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களோட உழைப்புனால் இன்றைக்கி வந்திருக்கு. ஆக அவங்க ரெண்டு பேருடைய கொள்கையை கடைப்பிடித்தால்தான் இந்த கட்சியினுடைய தொண்டர்களின் எதிர்காலத்துக்கு நல்லது என்பதை தெரிவித்து. நீங்கள் சேரணும்னு பட் அவங்க சைடுலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, சேர்க்க முடியாது. எப்போ பேசினாலும் அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லையே. அதாவது யார் சொன்ன அப்படியே, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இக்கட்டான சாலில் ஜெயக்குமார்ட்டியா வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு போனாங்க, யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அவர் பேசலாம். அப்படி 3 தடவை முதலமைச்சராக கொடுத்துட்டு போனாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியிருப்பார் என்பது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தெரிந்திருக்குது. இன்றைக்கி அம்மா அவர்கள் இல்லைங்கிற காரணத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து என்னென்னாலும் செஞ்சிடலாம்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தொண்டர்களுக்கு உள்ள உள் மனசில் வந்து தொண்டர்கள் வந்து இன்றைக்கி வந்து துடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அது காலத்தின் காலம் வரும்போது அது வெளிப்படும் என்பதை தெரிவித்து. நன்றி, நன்றி, நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ.